ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சாரீ டசில் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஆரி கிளாஸை தொடர்ந்து இந்த சாரீ டசில் மேக்கிங், அதாவது குச்சி மேக்கிங் கிளாஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சாரீ டசில் மேக்கிங், குச்சு மேக்கிங் அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம சாரீலெல்லாம் முந்தானன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பல்லுவில் வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது தான் சாரீ டசில் மேக்கிங். சில இடங்களில் குச்சி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல குஞ்சம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குரோஷா நீடில்லையும் பண்ணலாம், ஆர்டினரி நீடில்லையும் பண்ணலாம். இந்த சாரீக்கு எதுக்காக இந்த குச்சி கட்டுறோம், இந்த டசில் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சாரியை நம்ம அந்த எண்டிங்கில் மடித்து தச்சு அப்படியே விடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி குச்சி கட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணும்போது அந்த சாரீக்கு இன்னும் அழகு கூடும். இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. இந்த சாரீ டசில் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரோஷா குச்சு மேக் பண்ணுறதுக்கு நீடில் தேவை. இந்த நீடில் வந்து டியூலிப் பிராண்ட் நீடில் நம்பர் 9 0.85 mm. இன்னொன்று வந்து நீடில் நம்பர் 10 0.75 mm. இந்த நீடில் நம்பர் 9 வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்காகவும், இந்த நீடில் நம்பர் 10 வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டுலேயும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஒரு சின்ன 1 mm சைஸுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இந்த நீடில் நம்பர் 10 வந்து பீட்ஸ் வந்து ஈஸியாக உள்ளே போகும், நீடில் நம்பர் 9 ஒரு சில பீட்ஸ் வந்து உள்ளே போகாது. அதனால் நீங்கள் 10 இருந்துச்சுன்னா 10 பீட்ஸ் அண்ட் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டினரி நீடில், இதில் வந்து இந்த கொஞ்சம் குண்டாக இருக்கும், இந்த காதுகள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து நம்ம சாரியில் குச்சி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 150-200 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் த்ரெட் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இந்த லாங்காக இருக்கிற நீடில் வந்து த்ரெட் கம்மியாக போட்டு குச்சி கட்டுவோம். அந்த மாதிரி இடங்களில் இந்த நீடில் அந்த சாரியில் வந்து குத்தும்போது ஹோல்ஸ் ஜாஸ்தி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீடில் நம்பர் 7. நம்ம வந்து 100-200 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எடுத்து குச்சி மேக் பண்ணுவோம் இல்லையா, அதை சேர்த்து கட்டுறதுக்காக இந்த நீடில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம டசில் மேக்கிங்க்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து கிளாத். இந்த கிளாத் வந்து சாரீ ஃபால்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த சாரீ ஃபால்ஸில் வந்து ரெண்டு சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம டசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன் சைடு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், இன்னொரு சைடு வந்து நீங்கள் ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த சாரீ ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2.5 meter கிட்டே இருக்கும். இது வந்து தாராளமாக உங்களுக்கு போதும். இல்லை உங்களுக்கு வந்து சாரீ ஃபால்ஸ் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால், இருக்கிற லைனிங் கிளாத் அல்லது இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத்தில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இந்த ஃபேப்ரிக், இந்த சாம்பிள் ஃபேப்ரிக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக 2-2 inch கேப் விட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம டசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈவனாக தைச்சிக்கோங்க. இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ஃபோல்டிங்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது த்ரெட். இது வந்து சாரீ கலருக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்லேயே நிறைய பிராண்ட் இருக்குது, டபுள் பெல், புல்லட், அதுக்கப்புறம் ராஜ், ஜிவி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. நிறைய கலர்ஸ், நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ பொதுவாக நீங்கள் வாங்கிக்கோங்க. சாரீல நீங்கள் டசில் மேக் பண்ணும்போது அந்த சாரீக்கு ஏற்றாப்பில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ட்ரிம்மர் ஆர் சிசர் தேவைப்படும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸை கட் பண்ணுறதுக்கும் த்ரெட்டை வந்து ஷேப் பண்ணுறதுக்கும் ட்ரிம்மர் அல்லது சிசர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஃபேப்ரிக் க்ளூ. இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து பிராண்ட் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துருக்கிறது ஸ்கைலைட்னு ஒரு பிராண்ட். நம்ம ஒர்க் பண்ணும்போது த்ரெட் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா த்ரெட் ஜாயின் பண்ணுவோம். அந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக மெயின் கிளாத்து கூட நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி விடுவோம், அதுக்காக தான் இந்த ஃபேப்ரிக் க்ளூ. நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட். ஜரி த்ரெட்ல வந்து இப்போ சாரீஸ்ல எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல பார்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதனால நான் வந்து காப்பர் சில்வர் அண்ட் கோல்டு மூணுமே எடுத்திருக்கிறேன். இந்த கோல்டு கலர் மட்டும் நீங்க வாங்கும்போது பார்த்து வாங்கணும். கோல்டு ஜரியில் அந்த எண்டை வந்து நம்ம கட் பண்ணி பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து காட்டன் த்ரெட்டு இருக்கணும். ஃபயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாட் போட்டாலும் நிற்காது, கலண்டு போயிடும். நம்ம நாட் போட்டுட்டு கட் பண்ண உடனே அது கலண்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் காட்டன் த்ரெட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஜரி த்ரெட் பார்த்து வாங்கிக்கோங்க. டசில் மேக்கிங்கில் இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் பேசிக் மாடல் வாங்கி வச்சுக்கோங்க. ரவுண்ட் பீட், ஃப்ளவர் டைப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்குவேர் டைப், பீட் பீட், லீஃப் டைப், இந்த மாதிரி கோல்டு அப்புறம் சில்வர் காப்பர் இந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணி வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் 4 mm, 3 mm, 2 mm அந்த மாதிரி பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட், கிறிஸ்டல் பீட், காப்பர் ஃப்ளவர் பீட், கிறிஸ்டல் பீட். இந்த கிறிஸ்டல் பீட்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. இந்த ரிங் பீட் இது வந்து கோல்டு கலர்லேயும் கிடைக்குது, இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. பேர்ல் பீட், பேர்ல் பீட் ப்ளூ கலர், அப்புறம் ஸ்டோன் செயின், பேர்ல் செயின், அப்புறம் பால் செயின், பால் செயின் கோல்டும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் எல்லாம் கம்பல்சரி வேணும்னு இல்லை, ஆப்ஷனல் தான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 250 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சா கூட மினிமம் 200-250, அதாவது பேசிக் ரொம்ப சிம்பிள் செயின் ஸ்டிச் வச்சு போடுற டிசைனே 200-250 வரும். அதை வச்சு உங்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். டசில் மேக்கிங் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த டசில் மேக்கிங்க்கு நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு சொன்னால் டசில் மேக்கிங் கார்டு, திக்காக இருக்கிற கார்டு அல்லது இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி கார்டில் 2.5 அல்லது 3 inch ஹைட்டு 3 inch விட்த்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி நடு சென்டரில் 1 inch மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் நம்ம த்ரெட்டு சுற்றி டசில் மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி த்ரெட் ஸ்பூல்ஸ், அதாவது த்ரெட்டு காலியானதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஸ்பூல்ஸை வந்து நீங்கள் வீசிடாதீங்க. டசில் மேக் பண்ணுறதுக்கு நம்ம 6 strands த்ரெட் லாங்காக எடுப்போம். லாங்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது சிக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இதில் வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது த்ரெட்டை சேஃபாக வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். என்னோட இந்த டசில் மேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.